தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். நான் உங்க ஹரிஷ்குமரன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்போட அதோட ஒரு முக்கியமான விஷயமும் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சேனலில் இனிமேல் போடக்கூடிய எல்லா வீடியோவுக்கும் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்மளுடைய அப்ளை கைட் தமிழ்னு ஒரு புதிய சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் என்னெல்லாம் வீடியோ போடுறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு சேனலில் வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7000 மாபெரும் காலிப்படங்களும் ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநில நலவாழ்வு சங்கம் தமிழ்நாடு, இங்கே இருந்தால் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு 15ஆம் தேதி, அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைமிங்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்க ப்ரோ, என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், அதாவது நர்ஸ் மாதிரி ஒரு போஸ்டிங்கு. ஸோ இதுக்கு வந்து 4848 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே கடைசியில் சொல்கிறேன், வீடியோவோட கடைசியில். இப்போ வந்து இதற்கான படிப்பு, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து டிப்ளமோ இன் நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன், நர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பல்நோக்கு உதவியாளருக்கான காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. 2448 காலிப்பணங்கள் இருக்குது. ஸோ 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடில் தான் எடுக்கிறாங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு மேலும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடுக்கும் எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 காலிப்பணங்களும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12ஆம் வகுப்பில் பயாலஜி அல்லது பாட்டனி அல்லது சுவாலஜி, அதாவது நீங்கள் பயோமேக்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜை கட்டாயமாக எஸ்எஸ்எல்சியில் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும், அதாவது 10ஆம் வகுப்பில் தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். 5 பாடத்தில் தமிழ்லேயும் நீங்கள் ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணி அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வேணால் நீங்கள் அது படிச்சிருக்கலாம், பட் ஆனால் இந்த கோர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இது வந்து ஒரு நிரந்தரமான வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து இப்போ தற்காலிகமாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு தடவை தற்காலிகமாக எடுத்த எல்லா நர்ஸையுமே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ கோவிட் 3rd wave வரப்போகுது. அதனால் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போங்க, கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் பெர்மனன்ட் வேலைக்கு போயிடலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட், அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேலை இருக்கிறதுனால 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த சேனலில் போயிட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, 2 ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உள்ளே அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா எஸ்எஸ்எல்சி இல்லைனா 12th சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணால் கூட போதும். அடுத்து மார்க் ஷீட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட்டு, பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்சி மார்க் ஷீட்டு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிங்கன்னா அதற்கான மார்க் ஷீட்டு, இதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமா ஒருவேளை நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா பிஎஸ்டிஎம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பாருங்கள், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாருங்கள், ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதாவது குரூப் A அல்லது குரூப் B ஆஃபீஸர்கிட்ட, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோ சென்ட்ரலில் வேலை பார்க்குறவங்களோ குரூப் A அல்லது குரூப் B ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் வாங்கி அதை வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கடைசியாக படிச்சிருப்பீங்க இல்லையா, காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ அவங்க கிட்ட வாங்கி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க, நான் வாங்கி 4 மாதம் ஆச்சு 5 மாதம் ஆச்சுன்னா அது வந்து செல்லாது, நீங்கள் மறுபடியும் வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக 9வதுல பாருங்கள், நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு, 10வது நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா 11வது நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதற்கான என்ஓசி, இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4 அதே ஃபார்மேட்டில் அதே வரிசையில் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ்க்கு அனுப்பணும். அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் டு பி சென்டுன்னு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அட்ரஸ்ஸு. இந்த இடத்துல பாருங்கள், சென்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். எடுத்துக்காட்டால் நீங்கள் ஈரோடுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், த டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் லக்ஷ்மி நகர் திண்டல் ஈரோடு, இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இந்த மாதிரி 37 மாவட்டத்துக்கும் அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ரஸ் அனுப்பி நீங்கள் அனுப்புங்க. அதே மாதிரி எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இருக்குன்றதையும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. நம்ம புதிய சேனலுக்கு மறக்காமல் ஆதரவும் கொடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு, பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.